தென்காசி மாவட்டம் மலையடி குறிச்சி தாரகாபுரம் மலையடிவாரத்தில் பாண்டியர் காலத்தில் குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்ட கிணறு அமைந்திருக்கிறது. இதனை ஆப்ப கிணறு என பாண்டியர் காலத்தில் அழைத்து வந்துள்ளனர். தற்போது பெரும்பாலான ஊர்களிலும் கிராமங்களிலும் குடிநீருக்காக குழாய் அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மலையடி குறிச்சியில் இன்றளவும் ஊர் பொதுமக்கள் குடிநீருக்காக இந்த கிணற்றை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் பொதுமக்கள் செருப்பு அணிய மாட்டார்கள். குடிநீருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குடிநீர் இறைக்கும் பொழுது செருப்பு அணியாமல் தண்ணீர் இறைப்பது இந்த பகுதி மக்களின் வழக்கமாக இருந்து வருகிறது. கிணற்று தண்ணீர் பச்சை நிறத்தில் இருந்து கூட பார்த்திருப்போம். ஆனால் இந்த கிணற்று தண்ணீர் நீல நிறத்தில் இருக்கும் என்பது ஆச்சரியமான ஒன்று. மழை காலங்களில் மட்டுமே இந்த கிணற்றிற்கு மேல் பகுதி வரை தண்ணீர் இருக்கும். மற்ற நேரங்களில் தண்ணீர் குறைவாகவே காணப்படும். இந்த கிணற்றின் தண்ணீர் இயற்கையாகவே தித்திப்பாக இருப்பதால் கிராம பொதுமக்கள் இதனை குடிநீராகவும் பயன்படுத்தி வருகின்றனர். கிணற்றில் இறைத்த தண்ணீரை துணியால் வடிகட்டிய பின்பு அதனை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர். மேலும் இந்த கிணற்றிற்கு அருகில் பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளும் இடம்பெற்றுள்ளது. இந்த கிராமத்தினுடைய ஆப்பகிணறுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா பகுதிகளிலையுமே கிணறுகள்ங்கிறது மூடிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த கிராமத்தில் வந்து இன்னமும் பழைய காலத்துக்கு ஆப்பகிணறுன்னு சொல்லக்கூடிய அந்த கிபி 12வது நூற்றாண்டில் வெட்டப்பட்ட ஆப்பகிணறு இந்த கிணறு. இந்த தண்ணியின் மூலமாக தான் இந்த பகுதி மக்கள் வந்து குடிநீர் வசதி பயன்படுத்துகிறாங்க. அந்த பொதுவாக தண்ணிங்கிறது ஒரு வெள்ளை கலர் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கிராமத்து தண்ணி இந்த கிணத்து தண்ணி வந்து ப்ளூ கலரில் இருக்கும். தாமிரபரணி தண்ணி சுவையை மிஞ்சு உள்ள அளவில் இந்த கிணத்து தண்ணி இருக்குது நான் அறியப்படுது. ஆண்டிய மன்னர் சுந்தர பாண்டிய தேவருங்கிற ஒரு பாண்டிய மன்னர் வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆட்சி இருக்கும்போது தான் அந்த ஆப்பகிணறுங்கிறது வந்து வெட்டப்பட்டிருக்கு. அதனுடைய செய்தி அறியும் வரையில் கிணத்துக்கு மேலே போகிறதுல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு மூலமாக அந்த செய்தியை நான் அறிஞ்சிக்கிட்டேன். அதாவது இந்த கிணத்து தண்ணீர் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பகுதி ஆண்ட நெற்கட்டஞ்செவல் மன்னர் அதாவது புலித்தவருங்கிற வந்து இந்தியனுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர். அவர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி இங்கேருந்து தான் அவரை கொண்டு வீரர்களால் கொண்டு செல்வாங்களாம். அவர் ஜோதி நூல் ஜோதி ஆகும்போது முன்னங்கிட்டும் போது கோமதி அம்மனோட வந்து ஆப்ப கிணறு தண்ணி குடித்தேன் அம்மனே உன்னை நினச்சின்னு சொல்லி பாடலாம் பாட்டு சொல்லி அவர் ஜோதி ஜோதியார். நிறையா சிறப்பம்சில் கொண்ட ஊர் இந்த மலையடி குறிச்சி கிராமம். இல்லை அந்த கிராமப்பகுதியில் உள்ள குடிநீர் வசதிக்காக தான் அந்த காலத்தில் தோண்டியிருக்கிறாங்க. கிபி அந்த ஆண்டு வந்து கிபி 12வது நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுலேயே நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.